Hi guys, welcome and welcome back to our channel. So, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Q&A வீடியோ. சோ என்ன பத்தி நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இது வந்து 25k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக நான் வந்து உங்ககிட்ட क्वेश्चन கேளுங்க அப்படினு சொல்லிருந்தேன். சோ அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருந்தேன் நான் லைட் வந்து வாங்கி இருந்தேன் அப்படினு சொல்லிட்டு. சோ அது வரதுக்காக லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சோ என்னோட செல்ஃப் க்ரூமிங் வீடியோ வந்து இப்ப கரெண்டா ரீச் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கீங்க. சோ என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க சீக்கிரம் பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாரோட க்வெஸ்சன்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ என்னால் வந்து க்வெஸ்சனை வந்து சொல்ல முடியலைன்னா நான் வந்து டிஸ்பிளேல வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதுக்கான ரிலேட்டடான ஆன்சர் தான் வந்து நான் சொல்லிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து என்னோட பழைய ஃபோன். இதில் தான் வந்து நான் பழைய வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஹேம்லதா அப்படின்றவங்க வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஓகே, நான் என்னோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷால்னி. ஸோ என்னோட ஏஜ் வந்து 24. இப்போ கரண்ட்டாக செப்டம்பர் 1 வந்ததுலேருந்து 24 ஆகிருக்கு. ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டிருந்தேன் என்னோட ஏஜ் பற்றி. இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன், சென்னை திருவற்றியூரில் இருக்கேன். ஸோ பிறந்ததும் இங்கே தான், வளர்ந்ததும் இங்கே தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஊர். ஸோ எந்த ஸ்கூல் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இங்கே திருவற்றியூரில் தரம் இல்ஜா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து 12th வரைக்கும் பண்ணேன். அப்புறம் என்னோட யூஜி பிகாம் வந்து எங்கே பண்ணேன்னா இங்கே எம்ஜிஆர் ஜானகி அப்படின்ற அடையார்கிட்ட இருக்க அந்த காலேஜில் பண்ணேன். பிஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் எம்பிஏ பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த பிஜி பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வந்து கரஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து சில ஒர்க்குக்காக இன்டர்வியூ அது இதுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஒர்க் கிடச்சிது. ஸோ அங்கே வந்து நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்கக்கிட்ட எனக்கு வந்து கை கட்டி நின்று ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறேன்னா அது வந்து நானே முடிவு பண்ணிக்கணும் எந்த டைமில் ஒர்க் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்றனால இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஆம்பிஷன்றது வந்து இப்போ கரண்ட்டாக எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து நான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நினச்சனாலே அது வந்து சீரியஸாக உருப்பட மாட்டுது. அதனால் வந்து லைஃப் எப்படி போதோ அப்படியே வந்து நானும் போயிட்டு இருக்கேன். தவிர எனக்கு வந்து இது வந்து ஏம் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது இப்போ கரண்ட்டாக. ஸோ அடுத்த க்வெஸ்சன், மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 100k டச்சிங் அஸ் சூன் அஸ் பாசிபிள். சரி, நீங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவேன். அப்புறம் அவங்களே வந்து இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்குறதுனே தெரியல. ஒன் க்வெஸ்சன், உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் யூடியூப்பில் வீடியோ பண்ணுவீங்களா? ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைப்பேன். மற்றவங்களுமே அப்படி தான், நம்மளுக்காக வந்து அவங்க எதுவுமே விட்டு தர மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து இந்த ஒர்க் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்றதுனால நான் இதுவே கண்டினியூ பண்ணி பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் எப்படி வேணால் மாறலாம் அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ இதுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். மேரேஜ் அப்புறம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக பண்ணுவேன். அடுத்த க்வெஸ்சன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்கள் வீடு காமிங்க. அப்புறம் உங்கள் ஏஜ் அண்ட் ஃபேமிலி பற்றி. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஏஜ் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு எங்கர் பிரதர் இருக்காங்க, விக்னேஷ் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அப்பா அம்மா ஆயா தாத்தா இவங்க எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். நாங்கள் தனித்தனியாக இல்லை, மேலே வந்து எங்கள் அம்மா வீடு, கீழே வந்து எங்கள் ஆயா வீடு, அந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். ஸோ வீடு பற்றி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ காமிக்கிறேன் சீக்கிரமாக. ஸோ அடுத்த க்வெஸ்சன், ஃபுல் பாடி ஒயிட்னிங் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபுல் பாடி நம்ம ஒயிட் ஆக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்டேக்கும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும், அவுட்லேயும் வந்து நம்ம நல்லா க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடி ஃபுல்லாக வந்து நம்ம கலர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு எனக்கு என்ன எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாறிப்போம். ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நான் செல்ஃப் க்ரூமிங் பார்ட் 2 வந்து உங்களுக்காக போடுறேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைல்ட்ஹுட்லேருந்தே டஸ்கி ஸ்கின் டோன் இல்லை ஒயிட்டில் இருந்து அது டேனா? ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் சைல்ட்ஹுட்லேருந்து டஸ்கி டோனா இல்லை வந்து ஒயிட்டாக இருந்து டேன் ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் 10 வயசு வரைக்கும் ஒரு கலரில் இருந்தேன். அப்புறம் வந்து 15 வயசில் வந்து ஒரு கலரில் இருந்தேன். அந்த மாதிரி வந்து வயசுக்கு வயசு நான் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ 10 வயசு வரைக்கும் என்னோடய ஸ்கின் டோன் வந்து மீடியமும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு ஸ்கின் டோன் இருக்கும்ல அந்த ஸ்கின் டோன் தான். ஸோ அதுக்கப்புறம் வளர வளர பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கின் டோன் மாதிரி ஆயிடுச்சு. மீடியம்னா டஸ்கி ரேஞ்சில் இல்லை, ஒரு மீடியம் ஸ்கின் டோனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து அப்போவே வந்து இந்த ஸ்கூல் படிக்கும் போதே நான் வந்து மேக்கப் போடுவேன். அப்போவே வந்து எனக்கு இந்த புக்கு மாதிரி ஒன்று 10 ரூபாய் புக்கெலாம் இருக்குது அழகு குறிப்புகள் சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்து பொட்டேட்டோ வந்து ஃபேஸில் போடுவேன். அப்போ வந்து இது வந்து 15 வயசு அந்த பீரியட்லேயே பொட்டேட்டோலாம் போடுவேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் அப்போவே எனக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கிறதுனால வந்து எனக்கு ஓகே, அப்போ என்னோடய ஸ்கின் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் என்னோடய செல்ஃப் க்ரூமிங்கில் நான் வந்து கொஞ்சம் டேன் ஆகி அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி பீரியட்லான்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ்க்கு முன்னாடி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே டேனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ்க்கு நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கின்ல கேர் பண்ணி நல்லா க்ரூம் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு இந்த மீடியமும் இல்லாமல் லைட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்கின் டோனில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த ஸ்கின் டோனை விட ஒரு 2 ஸ்கின் டோன் வந்து அதிகமாகிருக்கு, அவ்வளோதான். அடுத்து கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள், மோர் ஸ்கின் ஒயிட்னிங் வீடியோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னோட அந்த வீடியோ போட்டதுமே நிறைய பேருக்கு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் பழைய ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நிறைய க்வெஸ்சன் கேட்குறீங்க. எனக்கு என்னடா இது இத்தனை க்வெஸ்சன் கேட்குறாங்க, அப்படி என்ன இருக்குது அந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன், இந்த ஸ்கின் ஒயிட்னிங்க்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்கள் ஹேருக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க. மந்த்லிக்கெலாம் வந்து செலவு பண்ணிக்க மாட்டேன். இப்போ நான் வந்து ஹேர் பேக் ஏதாவது போடுறேன்னா அது வந்து மெயினாக வீடியோக்காக போடுவேன். ஸோ நார்மலாகவே நான் வீக்லி ஒன்ஸ் போடுவேன், பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன்னா அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இது இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், நேச்சுரலாக நான் உங்ககிட்ட காட்டுறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஒரு சீரம் 100 ml வாங்கினாலே எனக்கு வந்து 6 மாதம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 4 ட்ராப்பாக தான் நான் வந்து யூஸ் பண்ணி ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்க மாட்டேன், ஸ்கேல்ப் கீழேருந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா வந்து என்னோடய ஹேரும் வந்து பெரிய ஹேர் இல்லை, ஒரு மீடியமான லென்த் ஹேர் தான். ஸோ அது வந்து அவ்வளோவா நம்மளுக்கு செலவில்லை. அப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு நான் வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில கண்டிஷ்னர் தான் வந்து நம்மளால் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹேர் அந்த கண்டிஷ்னர் வாங்கிட்டேன்னா ஒரு 2 மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்தளவுக்கு வந்து என்னோடய ஹேருக்குலாம் நான் வந்து எதுவும் செலவு பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது இந்த பிக், கங்க்ராச்சுலேஷன். ஹேர் கலர் நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு என்ன மாதிரி க்ரீம் அண்ட் சோப் யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள், ஆர் அதுக்கு ஏதாவது நேச்சுரல் ரெமெடிஸ் இருந்தால் சொல்லுங்கள் சகோ. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்து க்ரீம் வந்து நீங்கள் என்ன க்ரீம் கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வேணால் சொல்லுவேன். ஸோ நியூட்ரஜினா அப்படின்றதுல வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ளீஸ் வந்து சோப் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸ்க்கு. ஃபேஸ்க்கு வந்து நிறைய சார்கோல் நிறைய ப்ராண்டில் வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நேச்சுரல் ரெமெடி வந்து என்னென்னா நீங்கள் வந்து கடலை மாவில் வந்து இந்த முல்தானி மெட்டி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே ப்ரைட் ஆகிடாது, ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ண அவ்வளோதான். கூட வந்து இந்த கடலை மாவு நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ப்ரைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கும்பர் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும், ஆயிலும் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் உங்கள் க்ரூமிங் வீடியோ பார்த்த உடனே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ லுக்கிங் ஸோ க்யூட். ஸோ எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோக்கு கீழே, ஃபஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்த்ததுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், உங்கள் பேச்சு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா இவங்க இப்படியே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரி ஓகே நம்ம அந்த வீடியோ திருப்பியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ப்ளே பண்ணி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்ன நம்ம இந்த வீடியோவில் பேசிட்டோம், நம்மளுக்கு வந்து இத்தனை பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நார்மலாகவே வந்து இப்படி தான் பேசுவேன், இதை விட கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன். என்ன என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியும். ஸோ யூடியூப்ன்றதுனால கொஞ்சம் ஃபார்மல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ நார்மலாகவே இப்படி தான் பேசுவேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மேரேஜ் லவ் அரேஞ்சா எப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அது வந்து காலம்தான் தீர்மானிக்கணும், நம்ம கையில் எதுவுமே இல்லை. எப்படி இருக்கணும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த இந்து சைட்லேயும் மேரேஜ் நடக்கணும், முஸ்லீம்லேயும் கிறிஸ்டின் இந்த 3 சைட்லேயுமே எனக்கு வந்து மேரேஜ் நடக்கணும். ஸோ ஓரால் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், 3 மெத்தட்லேயும் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ மேரேஜ் அப்படி நடக்கலனா கூட ஃபோட்டோஷூட் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்துனா இந்து முறைப்படி அந்த மாதிரி ஃபோட்டோஷூட்,
அந்த மாதிரி தனித்தனியாக. ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா ஆசை தானே, நம்ம எப்படிப்பட்டா என்ன பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் யுவர் கோல் சிங்கிள் ஆர் கமிட்டட்? யூடியூப் இன்கம் பற்றி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, கமிட்டடாக சிஸ்டிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ சில க்வெஸ்சனுக்குலாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அப்டேட் வரும், கரெக்டாக என்னால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்ம பப்ளிக்காக பேசிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூடியூப் இன்கம் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ யூடியூப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்த மணியை வந்து 8500, அதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ அது வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்கில் தான் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மந்த் லேட்டரில் வந்துச்சு, அப்புறம் வந்து இப்போ கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த 8500 எப்படி வந்துச்சுன்னா, நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2017 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் வீடியோ போடாமல் சேனல் சுத்தமாக டவுன் ஆகி, அதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆச்சு என்னோட அக்கௌண்ட். ஸோ மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரூபாவும் கொடுக்க மாட்டாங்க. மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஆட் வரும் நம்ம சேனலுக்கு. ஸோ ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் நம்ம ஆட் வந்து பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து $0.50, அதாவது 0.50 அந்த டாலர் வந்து நம்மளுக்கு ஏறும். ஸோ இப்படி இப்படி ஏற ஏற நம்மளுக்கு எப்போ வந்து $100 வந்து ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேலரி வரும். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் சேர்ந்து இந்த மந்த்து ஸ்டார்டிங் ஸோ அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் சேர்ந்து இந்த இயர் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு அந்த 8500 வந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ தூரம் வந்து வீடியோ போட்டு ₹1 கூட சம்பாதிக்காமல் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ ரீச் எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து 8500 தான். ஸோ இதை வந்து நம்ம வெளியே எங்கேயாவது பண்ணியிருந்தோம்னா கூட நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து சேலரி கிடச்சிருக்கோம். ஸோ யூடியூப் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் இந்த யூடியூப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அண்ட் என்ன ஹேர் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஹேருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா, எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து ஹேர் கலர் மட்டும்தான் பண்ணேன். ஸோ இதுவுமே இந்த தேங்காய் நார் மாதிரி இருக்குல்ல கலரில், இது வந்து கலர் கிடையாது. என்னோடய ஹேரை வந்து ஃபஸ்ட்டு ப்ளீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலர் போகி இப்போ ப்ளீச் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை வந்து ப்ரீ லைட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இப்போ கலர் பண்ண போகிறாங்கன்னா இந்த இடத்தோட கலரே அப்படியே எடுத்துருவாங்க. ஸோ அந்த அதுதான் இது. ஸோ அந்த இந்த கலரை என்னோடய ஹேர் கலரை வந்து சுத்தமாக எடுத்தது தான் இது. ஸோ இது வந்து கலர் கிடையாது, ப்ரீ லைட்னிங் பண்ணது, ஓகேவா? ஸோ இந்த இடத்த ப்ரீ லைட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெட் கலரில் வந்து ஒரு ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு 1 மந்த்லேயே அந்த கலர் போயிடுச்சு. ஸோ அது வந்து பெர்மனன்ட் கலர் தான். சில ஹேருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், சில ஹேருக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும், அது வந்து ஹேர் பொறுப்பு தான். ஸோ எனக்கு வந்து கலர் வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை என்னோடய முடி. ஸோ பேலன்ஸ் இருக்க ஹேருக்கு எல்லாமே நான் என்ன கலர் பண்ணேன்னா ஒரு மாதிரி டார்க் ஒயலட் கலர் பண்ணேன். அது ஒரு மாதிரி எப்படி ஒயின் கலர் மாதிரி வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செம்பட்ட கலரில் தான் வந்துச்சு. சில ஹேருக்கு வந்து சில கலர் தான் வந்து செட் ஆகும், சில ஹேருக்கு வந்து அந்த மாதிரி செட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து அடித்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேருக்காகலாம் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, நான் வந்து பண்ணதே கலர் மட்டும்தான். அப்புறம் இயற்கையிலே ஒரு நான் 3 வாட்டி மட்டும் ஸ்பா பண்ணியிருப்பேன். ஹேர்ஸ்பா ஹேர்ஸ்பானால் நம்ம டெக்ஸ்டர்லாம் வந்து மாற்றிக்காது. இப்போ என்னோடய ஹேர் வந்து ரஃப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷைன் ஆகும், அவ்வளோதான். அது மற்றபடி நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு, மச்சி நானும் க்வெஸ்சன் கேட்கணும் பட் நேரில் கேட்குறேன். நல்ல வேலை நீ எதுவுமே கேட்கல, எப்படி நீ ஏடா கூடமாக தான் கேட்பேன். ஸோ நந்தினி, நந்தினி இது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்லிம்மாக பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் வந்து நான் இதுக்காகன்னு தனியாக வந்து எதுவும் பண்ணிக்கல. இது வந்து என்னோடய ஜீன். எங்களோட அப்பாவும் ஒல்லி, அம்மாவும் ஒல்லி, என் தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து ஒல்லி தான். ஸோ மீடியமாக இருப்பாங்க, வந்து ரொம்ப அப்படியே ஃபேட்டாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் மீடியமாக தான் இருப்போம். நான் மட்டும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஐ மீன் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக எப்படி வந்தீங்க அண்ட் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஸோ எனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு 1 மந்த் வந்து டைம் இருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ 1 மந்த் வந்து பீரியடில் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு மேக்கப் கோர்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி நகரில் வந்து போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல்டே வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு வந்து எப்போவுமே மேக்கப் பண்ணுறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் டைம்லேயே வந்து நான் இந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு போகிறது, நைஸாக லிப்ஸ்டிக் வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி மிஸ்கிட்ட மாட்டி அடிலாம் வாங்கி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அதில் அப்போவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிஜிக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அதுக்காக வந்து எந்த ஒர்க்கும் எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல. அதுக்கு அப்போவே நான் வந்து யூடியூப் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதையும் வந்து அப்படியே பண்ணிவிட்டு அதையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே அதுதான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான்.
ஸோ ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் ஃப்ரீ டைமே இல்லைங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னிலேருந்து நாளைக்கு மதியானம் வரையும் நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒரு 1 hour வந்து எடிட் பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்துப்பேன், ஏதாவது பண்ணுவேன் அந்த டைமில், ஃபோனில் ஏதாவது கேம் வச்சு விளையாடுவேன் இல்லை டிவி பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நம்ம வாய்ஸ் வந்து கொடுக்கணும். சில வீடியோஸ்க்கெலாம் நான் வாய்ஸ் கொடுக்காமலே வீடியோ பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும், அதுக்கே எப்படியும் 1 hour ஆகிடும் நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி எடிட்லாம் பண்ணி அடுத்த நாள் வந்து எப்படியும் ஈவினிங்குள்ளே போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. ஒரு நாள் வீடியோ எடுத்தேன்னா ஒரு நாள் எடிட் பண்ணி போடுவேன், அடுத்த நாள் வீடியோ எடுப்பேன் எடிட் பண்ணி போடுவேன், அப்படி தான் போயிட்டுருக்கு. ஃப்ரீ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அடுத்து சப்னா நிக்கு க்யூட், தேங்க்யூ. அப்புறம் தங்கராஜ் வந்து ஸ்வீட்டு நம்பிச்சிருக்காங்க, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கேஜ் ரிமூவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. உங்கள் ஹேரில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா, லைக் ஸ்ட்ரெயிட்னிங் ஆர் ஸ்மூத்னிங்? ஸோ ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணல நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டா ஸ்மூத் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுறது பண்ணாத உங்கள் இஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறது உறுதி, ஓகேவா? நான் வந்து பர்சனலாக யாருக்கிட்டையுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து நல்லா இல்லை, ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க, ஸ்மூத் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். இருக்க ஹேரே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாம், லைட்டாக வெட்டாக இருக்கும்போது ப்ளோ ட்ரை வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹேர் வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்கு வந்து போகும், ஓகேவா? ஸோ நீங்கள் சீரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே எங்கிட்ட பர்சனலாக இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ஹேர் வந்து இப்படி இருக்குது, ஃபோட்டோலாம் அனுப்பி இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டோம், என்ன ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்க ஹேரே வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது மட்டும் பாருங்களே தவிர, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறது ஸ்மூத்னிங் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். அது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் முடி மாதிரி தெரியும், அப்படியே பொம்மை முடி மாதிரி தெரியும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது பார்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கின் டோன் மாறின அப்புறமும் ரெகுலராக ஃபேஸ் பேக் போடணுமா? கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து டேன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பியும் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் டேன் ஆகிடும் ஃபேஸ். ஸோ அதை வந்து நம்ம டேன் வந்து நம்ம ஃபேஸில் தங்காத அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்து நம்மளே வந்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க அக்கா, மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வர, இது 1 month ஷெடியூலாக சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, 30 days வந்து ஸ்கின் கலர் ஆகிற மாதிரி ஸ்கின் கேர் போடுங்க, பவுடர் வந்து ரெடி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து சீக்கிரம் பண்ணுறேன். ஸோ இஃப் வி யூஸ் டோனர் டஸ் ஓப்பன் போஸ் பிகம் ஸ்மால் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டோனர் யூஸ் பண்ணால் ஓப்பன் போஸ் வந்து ஸ்மால் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. சில டோனர் வந்து ஃபேஸை வந்து க்ளோ ஆகும், சில டோனர் வந்து ஃபேஸை நல்லா க்ளீன் ஆகும், சில டோனர் மட்டும்தான் நம்ம போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ அதில் வந்து மெயின் டோனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோட்டிக் டோனர் அப்படின்ற ஒரு டோனர் இருக்குது, குக்கும்பர் டோனர் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன், நான் வந்து பர்சனலாக அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து காட்டன் பேடில் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ அங்கே ஜஸ்ட் டச் மாதிரி பண்ணணும். ஸோ டச் மாதிரி பண்ணணும்னா உங்களுக்கு உடனே உடனே அப்படியே க்ளோஸ் ஆகிறது வந்து கண் கூட வந்து காட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து போர்ஸ்னா என்னென்னா, அந்த ஸ்கின்ல வந்து குட்டி குட்டி ஓட்டை இருக்கும், அது நீங்கள் வந்து பிம்பிள்ஸை வந்து கிள்ளி வச்சுருப்பீங்க, அதை வந்து சில பேர் போர்ஸ் நினச்சிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த டோனர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து கிடையாது. ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும், அதுலேருந்து தான் வந்து நம்ம ஆயிலெலாம் வந்து வெளியே வரும். ஸோ அந்த போர்ஸ் தான் வந்து க்ளோஸ் பண்ணுமே தவிர உங்கள் பிம்பிள்ஸ் அந்த பல்லெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாது. நீங்கள் ஸ்கின் ஒயிட்டன் பண்ணியிருந்தால் எவ்வளோ ஷேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்க, அண்ட் ஒயிட்டன் எவ்வளோ மந்த் ஆர் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து செல்ஃப் க்ரூமிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், அந்த காலேஜில் அந்த 2 months அந்த எனக்கு ஒரு கேப் கிடச்சிது அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதில் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்கின்ல அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகி நான் ஓரளவுக்கு வந்து ஒரு கலரில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து டேன் ஆகியிருந்தேன், அது வந்து அந்தளவுக்கு வந்து டேன் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம வெயிலில் தான் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி என்னால் வந்து லீவ் வந்து கிடைக்கல, ரெகுலராக அந்த ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றனால கொஞ்சம் வந்து டேன் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து வீட்லேயே இருந்ததுனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 tone வந்து இப்போ வந்து அதிகமாயிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஹாய் டியர், ஐம் சூரியஸ்ரீ. ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது, நல்லா டீட்டெயில்டாக வீடியோஸ் போடுங்க, உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர், செமர் ராக்கிங், கீப் ராக்கிங், ஆல் தி பெஸ்ட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்காக. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஃபவுண்டேஷன்லாம் எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் தப்பாக ஷேட் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு லைட்டர் ஷேடாக டார்க்கர் ஷேட் இந்த மாதிரி வாங்கி மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். சேம் ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் காஸ்ட்லியாக ஒரு ப்ராண்டில் வாங்கிட்டீங்க, ஒரு லைட்டர் ஷேட் வந்து வாங்கிட்டீங்க, அது உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா
ஒரு கம்மி ரேஞ்சில் வந்து ஒரு டார்க்கு ஷேடு வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்குது, அண்ட் எடிட்டிங் அண்ட் மானிட்டைசேஷன் பற்றி எல்லாம் சரியாக தெரியல, முடிஞ்சால் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன், பட் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ டெக்கு வந்து நீங்கள் யாராவது வந்து டெக் சேனல் வந்து வச்சுருக்கோங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ரீச் ஆக முடியும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டு எனக்கு வந்து இது வந்து ரீச்சே ஆகலை அதனால நான் விட்டுற போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட், இஃப் சம் ஒன் ஹேஸ் சேஞ்ச்டு ஒயிட் கலர் பிளாக், வாட் இஸ் த ரெமெடி ஃபார் தர் ஒரிஜினல் கலர் மை டியர் அக்கா? ஸோ இவங்க என்ன கேட்க வராங்கன்னா, ஒயிட் கலர்லேருந்து பிளாக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கலர் வர்றதுக்கு என்ன ரெமெடி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம நேச்சுரல் ரெமெடி யூஸ் பண்ணுறதுனால உடனே வந்து நம்ம ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து அதை கண்டினியூ பண்ணதுனால தான் நான் இந்த டோனாவது என்னோடய ஃபேஸில் வந்து இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து நான் ஒரு நாள் வந்து போடுறேன், அடுத்த நாளே வந்து எனக்கு எதுவுமே ரிசல்ட் வந்து தெரியல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் போட்டோன்னா அது வாஷ் பண்ணதுமே வந்து நம்ம ஸ்கின் ஃப்ரெஷ் ஆகும். ஸோ டெய்லியுமே நம்ம போட போட வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கின் ஒரு டோனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். வீக்லி உங்கள் ஃபேஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மை டியர் அக்கா? ஸோ வீக்லி வந்து என்னோடய ஃபேஸ்க்கெலாம் எதுவும் காசுலாம் கொடுத்து பண்ண மாட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போட்டேன்னா அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்காக வந்து போடுவேன். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பேக் வந்து போடுவேன். நாங்கள் வீட்டில் வந்து இந்த கடலை பருப்புலாம் எங்கள் அம்மா வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு அதை வந்து ஒன் வீக் வந்து பவுடர் மாதிரி பண்ணி அது பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மந்த்லி ஃபேஸ் வாஷ் வாங்குவேன், ஃபேஸ் ஸ்க்ரப், அப்புறம் வந்து சீரம் ஏதாச்சும் வாங்குவேன், அதுக்கப்புறம் நைட் க்ரீம், அப்புறம் வந்து ஐ க்ரீம் கூட வந்து நம்மளுக்கு ஒரு 2 மந்த்துக்கு வாங்கினா போதும். ஸோ இந்த மாதிரி 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் வந்து நான் வாங்குவேனே தவிர வீக்லி ஒன்ஸ்க்குலாம் வந்து அந்தளவு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு, ஹாய் சிஸ், ரீசன்ட்லி உங்கள் வீடியோ பார்த்தேன், ஐ வாஸ் ஸோ குட், தேங்க்யூ. வாட் டூ யூ திங்க் அபவுட் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆன சீரீஸாக, என்னோடய சாரீ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து பாதி பேருக்கு வந்து பிடிக்கும், பாதி பேருக்கு வந்து பிடிக்காது. எனக்கு என்னென்னா 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி தானே வீடியோ போடுறோம், இதில் என்ன நம்மளுக்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆனேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் ஹர்ட் இல்லை, அப்படியே தட்டி விட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியில் வந்து சேறு குப்பை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போவோம். ஸோ நம்ம போகிற இடத்துக்கு வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடணும் தான் அப்படின்னு நினைப்போம், நம்ம சைடில் வந்து இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நான் வந்து ஒரு கோலை வந்து ரீச் பண்ண போயிட்டு இருக்கேன். ஸோ சைடில் இந்த நெகட்டிவ்லாம் நான் வந்து அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி பார்த்துட்டு விட்டுட்டு நான் பாட்டு எனக்கு என்னோடய வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட க்வெஷ்சன்ஸுமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னோட வீடியோ சீக்கிரம் பார்க்க முடியும். ஸோ என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுக்குற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் வேணா போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.